வியூவர்ஸ் வெல்கம் டு பாக்கெட் சினிமா. தல அஜித் நடிச்சிருக்க நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரைலர் வந்து சும்மா மாசா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலரும் வந்து மக்கள் இடையில நல்ல வரவேற்பை தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரைலருக்கும் பிங்க் படத்துடைய ட்ரைலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரைலர்ல ஸ்டார்டிங்லயே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டேஜோட மாசான ஆடியன்ஸோட காட்டியிருக்காங்க. அநேகமா வந்து தலையோட மாச காட்டுறதுக்காகவும் தல அஜித்தோட ஃபேன்ஸ்க்காகவும் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஹிந்தி மூவில எல்லாம் பார்த்தோம்னா ஹீரோஸோட மாஸ் காட்டுறதுக்காகவும் ஹீரோஸோட ஃபேன்ஸ்க்காகவும் வந்து ஒரு எண்டிங் சாங் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எண்டிங் சாங் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரைலர்ல பார்த்தோம்னா தல அஜித் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை பார்த்து அரிய வெர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ அதே மாதிரிதான் அமிதாப் பச்சனும் வந்து தாப்சிய பார்த்து அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. சோ பிங்க் படத்தோட பாதையை அப்படியே காப்பி பண்ணிருக்காங்க இந்த ட்ரைலர்ல. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தல அஜித்தோட மாஸ்க் காட்டுறதுக்காகவும் தல அஜித்தோட ஃபேன்ஸ்க்காகவும் வந்து ஒரு சில விஷயம்லாம் மாத்திருக்காங்க. பிங்க் படத்துல அமிதாப் பச்சனுக்காக எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் இல்ல. ஆனா இந்த படத்துல வந்து தல அஜித்துக்காக சும்மா மாசான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. பிங்க் படத்தோட ட்ரைலர்ல பாத்தோன்னா நம்மளுக்கே ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீல் ஆகும். பட் ஆனா இதுல அந்த மாதிரி ஹார்ட் டச்சிங்கான ஃபீல் வரும்போது அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மாசா காட்டியிருக்காங்க. நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரைலர்ல பாத்தோன்னா தல அஜித் வந்து ஒரு போலீஸை பார்த்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஒருத்தங்க மேல விசுவாசம் காட்டுறதுக்காக மத்தவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. இந்த டைலாக் வந்து எல்லா ஹீரோவோட ஃபேன்ஸ்க்குமே சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரி வந்து கோர்ட் போலீஸ் இதை பேஸ் பண்ணி போறதுனால இந்த கதையை சார்ந்த ஒரு டைலாக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரைலர்ல வித்யா பாலனுக்கான போர்ஷன்ஸ் காட்டல. சோ வித்யா பாலன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தல அஜித் அண்ட் வித்யா பாலனுக்கான போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் பாக்கணும். நம்ம தலையை இந்த ட்ரைலர்ல இவ்வளவு மாசா காட்டியிருக்காங்கன்னா அப்ப படத்துல எந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை உங்கள் சந்தியா.